ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை இருக்கிறோம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நாம் வச்சிருக்கக்கூடிய பணம் விரயமாக மாறாமல் நம்மிடத்திலேயே தங்கி இருக்கிறதுக்கு என்ன வழிகள் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த உலகத்துல பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதே முதல்ல கஷ்டமான ஒரு விஷயம் அப்படியே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை வீட்டில் கொண்டு போய் வைக்கிறது அப்படிங்கிறது அடுத்த கஷ்டமான ஒரு விஷயம் அப்படியே அந்த சேமிப்புல கொண்டு போய் வீட்ல வச்சாலும் இந்த தேவை அந்த தேவைன்னு அதுலேருந்து எடுத்து 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 செலவு பண்ண வேண்டியதாக நம்முடைய வாழ்க்கையாகவே மாறிப்போச்சு அது சுப செலவாக வந்துருச்சு அப்படின்னா நமக்கு சந்தோஷம் ஆனால் அதுவே அசுப செலவுகளாக இருக்குது அப்படின்னா அது மனதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்காவது கொண்டு போய் அபராதம் கட்டிகிட்டே இருக்கிறது சில பேருக்கு ஒரு வேலையாக இருக்கும் மருத்துவ செலவு ஏதாவது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்துக்கிட்டே இருக்கும் யாருக்காவது கொடுத்துருப்போம் அவங்க வாங்கிட்டு ஓடி போயிருப்பாங்க ஏமாற்றி இருப்பாங்க கொடுத்த காசு வராமல் இருக்கும் இந்த மாதிரி அசுபமாக அது விரயமாகி கொண்டே இருக்கின்ற பட்சத்தில் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் என்னடா ரத்தம் சிந்தி கஷ்ட பட்டு சம்பாதிச்ச காசு இப்படி விரயமாகுதே இது நம்ம கிட்ட தங்க மாட்டேங்குதே அப்படின்னு பல பேர் வருத்தப்பட்டு அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேக்குறீங்க உண்மைதான் அது தங்குறதுக்கான சில வழிகள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம முதல்ல பார்க்கலாம் முதல்ல எப்போவுமே ஒரு பொருள் எங்கே இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போது நீங்கள் வங்கியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பணம் வைக்கிறதுக்கு அப்படின்னு லாக்கர் வச்சுருப்பாங்க அதுக்கு ரொம்ப மரியாதையாக வச்சுருப்பாங்க ரொம்ப பாதுகாப்பாகவும் வச்சுருப்பாங்க ஏன் சும்மா எங்கேயாவது ஒரு பெட்டியில் போட்டு வைக்கலாம்ல இல்லைல்ல அப்போ அதனுடைய மதிப்பு தெரியுது இல்லை ஆனால் நம்ம வீட்டில் பாருங்கள் இந்த டப்பாவில் கொஞ்சம் அந்த டப்பா டப்பாவில் கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இந்த செல்ஃபில் கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு மூளைக்கு மூளை மூளைக்கு மூளை மூளைக்கு மூளை சில வீட்டில் பணம் வைக்கிற வழக்கம் உண்டு இந்த ஒரு பீரோவில் கொஞ்சம் வச்சுக்குவோம் அந்த பையன் பீரோவில் கொண்டு போய் கொஞ்சம் வச்சுக்குவோம் அதுக்கப்புறமா வந்து இந்த பெட்டியில் கொஞ்சம் வச்சுக்கலாம் அந்த பெட்டியில் கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு வைப்போம் பொதுவாக அந்த மாதிரி பணத்தை அங்கே 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 அப்படின்னு வைக்கிறத தவிர்த்திடணும் பணம் அஞ்சரை பெட்டியில் நம்ம வைக்கலாம் ஏன்னா அஞ்சரை பெட்டியில் வைக்கிறது பெண்களுக்கு அப்பப்போ செலவுக்கு எடுக்கிறதுக்கும் அது மகாலட்சுமி வாசம் செய்கிற பெட்டி அப்படிங்கிறதுனால அங்கே பூஜை அறையில் வச்சுக்கலாம் பூஜை அறையில் எதுக்காகனா உண்டியல் வச்சுருக்குறோம் எல்லா சாமிக்கும் தனித்தனியாக சில பேருக்கு உண்டியல் வச்சு காசு சேர்க்குற வழக்கம் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க பூஜை அறையில் அந்த மாதிரி உண்டியல் வச்சு வச்சிக்கலாம் இது தவிர இங்கே ஒரு ஐநூறுரூபா அங்கே ஒரு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு பணத்தை அங்கங்க அங்கங்கே விடக்கூடாது பணம் அப்படிங்கிறது மதிக்கப்படணும் முதல்ல ஒரு இடத்துல ஒருத்தவங்க மதிக்கப்படலைன்னா அந்த இடத்துல அவங்க எப்படி இருக்க மாட்டாங்களோ அதே மாதிரி தான் பணமும் அதுக்கு உண்டான மரியாதையை நாம கொடுக்கணும் அதுக்கு தான் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய அழகான பெட்டி வச்சுருப்பாங்க அதுக்கு கஜானா அப்படின்னு பேர் அந்த கஜானாவெல்லாம் இப்போ நிறைய பேருக்கு துறக்கவும் தெரியாது அதை பிடிச்சி இழுக்கிறதுக்கே நம்ம நாலு நாள் சேர்த்து சாப்பிட்ணும் அவ்வளவு வலிமையான ஒரு கஜானா இருக்கும் இன்றைக்கெலாம் கஜானாவில் வைக்கிற அளவுக்காக எங்களுக்கு பணம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பீரோவில் வச்சாலும் சரி இல்லை ஒரு பெட்டியில் வச்சீங்கனாலும் சரி அது வைக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும் அது மட்டும் இல்லைங்க அது வாசனை நிறைந்ததாகவும் இருக்கணும் ஏன்னா மகாலட்சுமி ஒரு சுகந்த பிரியை அப்படின்னு அவளுக்கு ஒரு பேர் இருக்கு வாசனையை விரும்பக்கூடியவள் மகாலட்சுமி அதனால நீங்க என்ன பண்ணுங்க ஒரு சிகப்பு துணி எடுத்துக்கோங்க அதுல பெருமாளுக்கு வச்சு அர்ச்சனை செய்த துளசி அந்த துளசி இதழ் பெருமாள் கோயிலில் கொடுத்த பிரசாதமாகவும் இருக்கலாம் இல்லை நம்ம வீட்டில் வச்சு எடுத்ததாகவும் இருக்கலாம் ஒரு நாலந்து காய்ந்த துளசி இலைகள் அதை வந்து அதில் போட்டுக்கோங்க கொஞ்சமாக அதில் பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு மூணோ நாலோ ஏலக்காய் வாசனை திரவியம் அது அதையும் நாம் அதோட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஹோமங்களில் போட்டிருப்பாங்க இல்லையா நாணயங்கள் அந்த நாணயங்கள் நம்ம வீட்டில் ஹோமம் பண்ணி வச்சிருந்தாலும் சரி இல்லை வேற யாராவது நமக்கு கொடுத்துருந்தாலும் சரி அந்த நாணயங்கள்ல உங்களுக்கு எந்த எண் ராசியோ அது எப்படிங்க ராசியன் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா சில பேருக்கு ஆறு அப்படிங்கிற எண் ரொம்ப ராசியா இருக்கும் தேதி நான் எதை செஞ்சாலும் எனக்கு அது ரொம்ப வெற்றியாக அமையும்னு நாம சொல்லுவோம் பொதுவாக நாம் பிறந்த தேதி எதுவோ அந்த தேதி நமக்கு ராசியன் ஆக அமையும் இப்போ ஒருத்தர் வந்து இருபதாம் தேதி பிறந்துருக்குறாருன்னா அவருக்கு இரண்டு ராசியன் ஆக அமையும் இருபத்தி நாலாம் தேதி பிறந்திருக்காருன்னா ஆறு அவருக்கு ராசியன் ஆக அமையும் அப்படி நீங்கள் பிறந்த தேதி எதுவோ அதற்கு உரிய காசுகளாக அந்த ஹோம காசுகளை எடுத்துக்கோங்க அதிகபட்சம் போனால் ஒன்பது காசுகள் தான் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த காசுகளை நாம் அதோட சேர்த்துக்கணும் அதுக்கப்புறமா அக்ஷதை அது பெருமாள் கோவிலில் கொடுத்த அக்ஷதையாக இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம் இல்லை நம்ம வீட்டில் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணி வச்சுருக்கிற அக்ஷதையாக இருந்ததுனாலும் விசேஷம் இது எல்லாத்தையுமே அந்த செகப்பு துணியில் வச்சு ஒரு மூட்டையாக கட்டிடுங்க கட்டிட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் இதை வைங்க வச்சு

பூஜை பண்ணிவிட்டு அம்மா மகாலட்சுமி தாயே என்னுடைய வீட்டில் சுப செலவுகளாக நிகழ வேண்டுமே தவிர அசுப செலவுகளாக நிகழக்கூடாது அப்படின்னு அந்த கட்டின மூட்டை இருக்கு இல்லையா அதுக்கு மஞ்சள் சந்தனம் குங்குமம் இதெல்லாம் நம்ம வச்சுட்டு அதை கொண்டு போய் நம்முடைய பண பெட்டியில் நீங்கள் வச்சிடலாம் அது பெட்டியோ கஜானாவோ மரப்பெட்டியோ அது எதுவாக வேணால் இருக்கலாம் பணம் வைக்கிற இடத்துல நாம் வந்து அதை வச்சிடலாம் வச்சுட்டு இதை எப்போங்க மாத்துறது அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்குள்ளே தோணி இருக்கும் இதை ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம மாற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கூட மாற்றிக்கலாம் இதில் அந்த நாணயங்களை தவிர மற்ற எல்லாத்தையுமே வந்து நம்ம பச்சை கற்பூரம் எப்படியும் கரைஞ்சிருக்கோம் அதனால் வேறு கற்பூரம் வச்சுக்கலாம் அக்ஷத புதுசாக துளசி புதுசாக ஏலக்காய் புதுசாக இப்படி எல்லாத்தையும் புதுசாக மாற்றிட்டு இந்த பழசு எல்லாத்தையும் நம்முடைய பூஜை அறையினுடைய குப்பைகளில் வந்து நாம் சேர்த்துடலாம் அப்படி புதுசாக கட்டப்பட்ட துணியை அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அங்கே நாம் வச்சிடணும் வச்சுட்டு அதுக்கப்புறமா மா ஒரு உங்களுக்கு எப்போ சௌகரியமாக இருக்குதோ மூணு மாதமோ ஆறு மாதமோ இல்லை வருடத்திற்கு ஒரு முறையோ வந்து இதை நீங்கள் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கலாம் அந்த பீரோவை துறக்கும்போது காசு எடுக்கும்போது இந்த வாசனை நமக்கு வீசணும் அந்த வாசலை தங்குற வரைக்கும் இந்த மூட்டையை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படி இந்த வழிபாடு ஒரு நல்ல ஆற்றல் மிகுந்த வழிபாடாக அமையும் பணம் சுப செலவாக மாறுவதற்கும் அல்லது செலவுகளை குறைத்து நம்மிடத்திலேயே தங்கி இருப்பதற்கும் உண்டான வழிபாடாக இது இருக்கும் சரிங்க இந்த பண பெட்டி பெட்டின்னு சொல்கிறீங்களே அதை இந்த திசையில் வைக்கக்கூடாது அந்த திசையில் வைக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்களே நியாயமாக பணப்பெட்டி எந்த திசை பார்த்து இருக்கணும் அப்படின்னு சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க செல்வத்துக்கு அதிபதியான குபேரனுடைய திசையாகிய வடக்கு திசையை பார்த்து தான் பணப்பெட்டி இருக்கணும் வடக்கு திசை உங்க வீட்டுக்கு எதுவோ அந்த வடக்கு திசைய பார்த்த மாதிரி அந்த பணப்பெட்டி இருக்கணும் இன்னும் சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் வடக்குல வைக்கணுமா வடக்க பார்க்கணுமா அப்படின்னு நான் தெளிவா சொல்றேன் பணப்பெட்டியை நீங்க திறக்கும்போது பணம் வடக்கை பார்த்து இருக்கணும் அப்ப நீங்க தெற்கு பார்த்து நிக்கணும் இதுதான் கணக்கு ஆனா தெற்கு திசையை நோக்கி அந்த பணப்பெட்டியை வைக்கக்கூடாது நீங்க திறக்கும் போது வடக்க பார்த்து நின்னுக்கிட்டு தெற்குலேருந்து பணம் எடுக்கிற மாதிரி இருக்கவே கூடாது சரிங்க எங்களுக்கு தெற்குலேயும் வழி இல்லை வடக்குலேயும் வழி கிடையாது கிழக்கு மேற்கில் தான் எங்களுக்கு பணப்பெட்டியோ பீரோவோ வைக்கிறதுக்கு உண்டான சௌகரியம் இருக்குது அப்படின்னா கிழக்கும் மேற்கும் தாராளமாக நாம் வைக்கலாம் அதனால பெரிய நஷ்டங்கள் அப்படிங்கிறது ஏற்படாது அத்தி விசேஷம் அப்படிங்கிறது வடக்கு விசேஷம் அப்படிங்கிறது கிழக்கு மேற்கு ஆனால் வைக்கவே கூடாது அப்படிங்கிறது தெற்கு இன்னொன்னையும் தெரிஞ்சிக்கணும் ரொம்ப கொண்டு போய் கார்னர்லையும் வைக்கக்கூடாது பொதுவாக நாலு மூளை இருக்கும் ஒரு அறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நாலு மூளைலேயும் ரொம்ப கார்னரில் கொண்டு போய் தள்ளின மாதிரியும் வைக்கக்கூடாது கொஞ்சம் கார்னரை விட்டு தள்ளி வைக்கணும் இந்த மாதிரி திசைகள் பார்த்தும் நாம் இந்த பணப்பெட்டியை வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு நல்ல பலனையும் தரும் அதுக்கப்புறம் நாம் அன்றாடம் வீட்டில் சாமி அறைக்கு எப்படி வந்து நம்ம தூப தீப ஆராதனைகள்லாம் காட்டுறோம் அப்படியே அந்த சூடத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம பணம் வச்சிருக்கிற பொட்டிக்கும் கொஞ்சம் அந்த சூடம் சாம்பிராணி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காட்டிட்டு வரணும் முந்தியில கஜானாவுக்கு பூஜை பண்ணி அதுக்கு வந்து சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு பூவெல்லாம் வைக்கிற பழக்கம் உண்டு பாருங்க கஜானா செய்வாங்க செய்வாங்க கடைகளில் கூட இதை கண்டிப்பாக அது கேஷ் வைக்கிற சின்ன பாக்ஸாக இருந்தால் கூட அதுக்கு சூடம் சாம்பிராணிங்கிறது கண்டிப்பாக காட்டுவாங்க அதே தான் வீட்டில் வச்சுருக்கக்கூடியதற்கும் நாம் சூடம் சாம்பிராணி இதெல்லாம் காட்டணும் தினம் எங்களால் காட்ட முடியலிங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்காவது ஒரு நாளாவது கண்டிப்பாக சூடம் சாம்பிராணி இதெல்லாம் வந்து நாம் காட்டி அது பெட்டியாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கு ஒரு சந்தனம் குங்குமோ இல்லைன்னா மஞ்சள் குங்குமம் அதை வந்து நாம் வச்சிக்கலாம் இதை செய்வதன் மூலமாகவும் நமக்கு செல்வம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் தங்குவதற்கு உண்டான அந்த நலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வருகின்ற விருந்தினர்களை உபசரிக்கும் முறைய பொறுத்துதான் மகாலட்சுமி நம்ம வீட்டுல தங்குவா பொதுவா பாத்தீங்கன்னா நம்முடைய பெரியவங்க அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க விரோதியே வீட்டுக்கு வந்தால் கூட ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்காம அவனை நாம் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் சொன்னாங்க ஒரு டம்ளர் தண்ணி அப்படிங்கிறது எவ்வளவு கோபத்துல வர்றவங்களாக இருந்தாலும் அவர்களை சாந்தப்படுத்தும் வெளியில காட்டலைனா கூட உள்ளுக்குள்ள அந்த சாந்தம் அப்படிங்கிறது வந்துடும் அதுக்கு பிறகுதான் அவங்க நம்ம வீட்டின் நிலைப்படியை தாண்டனோ அப்பதான் அந்த வீட்டில் மகாலட்சுமி சந்த தோஷமா வாசம் செய்வாளாமா அது மட்டும் இல்ல சுமங்கலி பெண்கள் வரும்போது சும்மா அனுப்பவே கூடாது குங்குமம் மஞ்சள் கொடுத்து தான் அனுப்பணும் மஞ்சள் தாம்பூலம் இதெல்லாம் வச்சு ஜாக்கெட் பிட்டெல்லாம் வைக்கிறதுக்கு முடியலன்னா ஒரு குங்குமமாவது கண்டிப்பாக நாம் அந்த பெண்களுக்கு கொடுத்து தான் அனுப்பணும் பெண்களை வெறும் கையோடு திரும்ப அனுப்பக்கூடாது எந்த வீட்டில் இதையெல்லாம் தொடர்ந்து ஒருத்தவங்க செய்கிறாங்களோ நிச்சயமாக அந்த வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாள் வள்ளுவர் சொல்கிறார் அகன் அமர்ந்து செய்யாள் உரையும் முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல்லை அப்படின்னு சொல்கிறார் நல்விருந்தை தரக்கூடிய இல்லத்தில் மகாலட்சுமி ஆகிய செய்யாள் நிரந்தரமாக தங்கியிருப்பாள் அப்படின்னு சொல்கிறார் அதனால் இனிமே யார் வீட்டுக்கு வந்தாலும் அவங்க வேணுங்கிறாங்க வேணாங்கிறாங்க ஒரு டம்ளர் தண்ணியை கொண்டு போய் வச்சுட்டிங்கன்னா ஒரு மடக்காவது அவங்க அந்த தண்ணியை குடிக்கணும் அதை குடிச்சிட்டாங்கன்னாலே நமக்கு அது போதும் அதுக்கப்புறமா அவங்க என்ன சாப்பிட்றாங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம் இந்த விருந்தோம்பலை நாம கண்டிப்பா கடைபிடிக்கணும் இதோட சேர்த்து வழிபாடு கேட்டீங்கன்னா குபேர வழிபாடு வியாழக்கிழமைகளில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நான் ஏற்கனவே அதுக்கு பதிவு கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதனுடைய லிங்க்கை கொடுக்குறேன் போய் பாருங்கள் குபேர வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அதில் நான் உங்களுக்கு விளக்கப்படுத்தி இருக்கிறேன் இதை தவிர நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமை அன்றைக்கு நாம் பூஜை செய்து வழிபாடு பண்ணலாம் அந்த மகாலட்சுமிக்கு பூஜையோடு சேர்த்து நெல்லிக்காய் மாலை நெல்லிக்காய்னா பெருநெல்லிக்காய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த பெருநெல்லிக்காய் மாலை வந்து பதினெட்டு எண்ணிக்கை அப்படி இல்லைன்னா இருபத்தி ரெண்டு நெல்லிக்காய் இதை வந்து நம்ம ஊசியில் கோர்க்கலாம் கொஞ்சம் கவனமாக கோர்க்கணும் ஏன்னா நடுப்புற பெரிய விதை இருக்கும் அதுக்கு அதனால் கொஞ்சம் கவனமாக அதை கோர்த்து அந்த மாலையை நாம் மகாலட்சுமிக்கு அணிவிக்கலாம் ஆலயமாக இருந்ததுன்னா ஆலயத்தில் கொண்டு போய் நம்ம கொடுக்கலாம் ரொம்ப விசேஷம் இப்போ கோவிலுக்கு போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற மகாலட்சுமிக்கே வந்து நாம் இதை கோர்த்து போடலாம் அதோடு சேர்த்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நெல்லிக்காய் சாதத்தை வந்து நாம் ஒரு நாலு பேருக்கு அன்னதானமாக கொடுத்தோம் அது ரொம்ப நெல்லிக்காய் தானம் கொடுக்கணும் எப்படி தானம் கொடுக்க முடியும் அதை அந்த சாதத்தை பசித்தவர்களுக்கு உணவாக கொடுக்கும் போது நிச்சயமாக மகாலட்சுமி அருள் புரிவாள் அதனால இந்த வழிபாடும் ரொம்ப உயர்ந்த வழிபாடாக கருதப்படுது இதோட சேர்த்து அமங்கலமான வார்த்தைகள் பேசுவதை வீட்டில் தவிர்க்கணும் மங்களமாக இருக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் இதெல்லாம் பத்தி வீடியோ கொடுத்துருக்கேன் வீட்டில் வந்து தரித்திரியம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு முடிஞ்சால் அதையும் போய் பாருங்க அதிலேயும் மகாலட்சுமி தங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ இவ்வளோ விஷயங்களையும் நாம் பார்த்தோம் இப்போ சில பேருக்கு வந்து பணமே எங்களுக்கு வர மாட்டேங்குதுங்களே வீட்டுக்கு வந்தாதானே அதை முதல்ல தங்க வைக்கிறதுக்கு வரத்துக்குள்ளே செலவாயிடுது இல்லைன்னா வரவே மாட்டேங்குது அப்புறம் எங்கெங்க நாங்கள் வீட்டில் தங்க வைக்கிறது அப்படின்னு பொலமுனிங்கன்னா நமக்கு செல்வத்தை வர வைப்பதற்கான பதிகங்கள் அப்படின்னு அற்புதமான பதிகங்கள் இருக்குது அதில் ஒரு ரெண்டே ரெண்டு பதிகத்தை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாருக்குமே தெரிந்த பதிகம் தான் ஞானசம்பந்தர் சம்பந்தர் அருளி செய்த வாசி தீரவே காசு நல்குவீர் அப்படிங்கிற அந்த பதிகமும் இடரினும் தளரினும் எனதுரு நோய் அப்படிங்கிற பதிகத்தையும் பாராயணம் பண்ணி சிவபெருமான உள்ளன்போடு வழிபட்டோம் வீட்டிற்கு பணம் வரும் வந்த பணம் தங்கும் அதனால் நம்ம வீட்டுக்கு பணத்தை வர வைக்கிறதுக்கும் வழி இருக்கு அதை தங்க வைக்கிறதுக்கும் வழி இருக்கு அதை முறையாக செலவு செய்வதற்கும் வழிகள் நமக்கு இருக்கு இதில் உங்களுக்கு எந்த வழிபாடு சிறந்ததாக இருக்கோ எது உங்களுக்கு சுலபமாக இருக்கோ அந்த வழிபாட்டை நீங்கள் செய்து தெய்வத்துக்கிட்ட உள்ளமுருகி பிரார்த்தனை பண்ணி அன்போட கடவுள்கிட்ட வேண்டினோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு நடக்கும் இது போன்ற பல நல்ல தகவல்களை தொடர்ந்து அறிந்து கொள்வதற்கு நம்முடைய ஆத்ம மயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி பதிவுகளை ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்